நம்ம பையன் எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டான். அந்த கடவுள் மேல நம்பிக்கை வை. அந்த கடவுள் தான் அமரை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சாரு. இன்னைக்கு அதே கடவுள் அமரை நம்ம கிட்ட திரும்ப கொண்டு ஒப்படைச்சிட்டாரு. அங்க ஃப்ரோட்டி டொக்குக்கு ரக்ஷா பந்தனுக்காக பொட்டு வச்சு விட்டான். நீங்களே சொல்லுங்க மாம், இந்த விஷயத்துல இருந்து டொக்குவை நீங்க எப்படி காப்பாத்த போறீங்க? சித்தார்த் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொல்றான். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு இருக்கேன். எனக்கு எதிராக நீ கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கல, அதை நீ வாபஸ் வாங்கணும். அதுக்கு பதிலா உன் அம்மாவோட வாழ்க்கைய நான் உனக்கு திரும்ப கொடுத்துடுறேன். சித்தார்த் வீட்டுக்கு வரல. உன்னில் படர்ந்த என் உயிரை மண்ணில் பாருங்க, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்க பேஷண்ட்டுக்கு தலையில மட்டும் அடிபடல, அவங்க உடம்புலயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. சில பிராக்சர்ஸும் ஆயிருக்கு, நர்வ்ஸ்லயும் டேமேஜஸ் ஆயிருக்கு. ஓ காட், நாம நினைச்ச மாதிரியே இதனால தான் அவங்களால ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க நர்வ்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதனால நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நாம என்ன தான் பண்றது? கொஞ்சம் டைம் ஆகுங்க. பாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்க சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டாக்டர், இந்த சான்சஸ் எவ்வளவு பிரைட்டா இருக்கு? வெல், as a doctor we never lose hope, but as a family friend நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். நதாஷா, சீக்கிரமா கோர்ட்டுக்கு போக லேட் ஆகுது. நதாஷா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு சித்தார்த் நம்ம கூட வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன். நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்திருப்பான். அப்புறம் நித்யாவோட நிலைமை இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா? நடாஷா, நீ அவனுக்கு கால் பண்ணு, இல்லைன்னா நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணுங்கிற விஷயத்தையே அவன் சுத்தமா மறந்துடுவான். வேணாமா, விடு. இன்னைக்கு அவன் நம்ம கூட கோர்ட்டுக்கு வரலன்னா என்ன? விடு, பரவாயில்லம்மா. நீங்க இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதோட அர்த்தம் என்ன? தேவாவை பத்தி அவ யோசிக்காம அந்த நித்யாவுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நதாஷா, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. அவ வீட்டுக்கு வரானா இல்ல நேரா கோர்ட்டுக்கே வரானா அவகிட்ட கேளு. நதாஷா, சொல்லு. சித், நைட் முழுக்க நீ வீட்டுக்கு வரல. உனக்காக நான் நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு ஃபோன் கூட பண்ணலையே. ஐம் ரியலி வெரி சாரி நதாஷா. அது நான் ஐசியூக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் டைம் போனதே எனக்கு தெரியல. எப்போ மார்னிங் விடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. இன்னும் சொல்லணும்னா நித்யாவோட நிலைமை என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்களாம். அதுக்கு தான் நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதை விட, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சித், நீ நித்யாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதால ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தேவாவோட கேஸ் ஹியரிங் இருக்கு. நம்ம இன்னைக்கு போகணும் இல்லை?
நதாஷா, எனக்கு ஞாபகம் இருக்கா? ஐ அம் ரியலி சாரி. என்னால் இன்னைக்கு அந்த கேஸ்க்காக கோர்ட்டுக்கு வர முடியாது. இங்கே பாரு, தேவா கூட நீ இருக்க, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. ஆனால் இங்கே நித்யா கூட நான் மட்டும் தான் இருக்கேன். அவள் தனியாக இருக்கா? அதனால் நான் இப்போ அவள் கூட தான் இருந்து ஆகணும். சரி, ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஓகே, பாய். கட் பண்ணிட்டான். என்னாச்சுமா? மாம் சித்தார்த்த என் போனை கட் பண்ணிட்டான். இன்னைக்கு அவன் கோர்ட்டுக்கு வரமாட்டானா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டான். டோன்ட் வரிக்கா, இதுல மாமா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு அவருக்கு எல்லா விஷயங்களும் திரும்ப ஞாபகம் வந்திருக்கு. சோ இதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தானே? உண்மைதானக்கா, அவர் அவரோட பாஸ்ட்டுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாரு. அவருடைய ப்ரெசண்ட்டுக்கு ஃப்ரூட்டி இந்தா சாப்பிடு. நீ இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரூட்டி? ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி, உன்னோட அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாங்க. உண்மையாவா? ஆமா ஃப்ரூட்டி. இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரூட்டி? டுக்கு, என்னுடைய அம்மா சரியானதுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா எங்க இருப்பாருன்னு உனக்கு தோணுது? வீட்டுலதான் இருப்பாரு. யாரோடைய வீட்டுல? ஓ வீட்லயா இல்ல ஏன் வீட்லயா? டுக்கு, நீ உன்னோட தாத்தா பாட்டி வீட்டுல இருக்க? நான் என்னுடைய தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கேன். அப்படின்னா நம்ம அப்பா யார் கூட இருப்பாரு? நம்ம ரெண்டு பேர் கூட தான் இருப்பாரு. எப்படி? நீ வேணும்னா பாரு. உங்க அம்மா சரியாயிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். உண்மையாவா டுக்கு? ஆமா ஃப்ரூட்டி. என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட சிஸ்டர என்னை விட்டு தள்ளி இருக்க விட மாட்டேன். ஐ லவ் மை பிரதர். உலகத்திலேயே பெஸ்டான பிரதர் நீதான். எனக்கு தான் அது தெரியுமே. இப்பயாவது சாப்பிடு ஃப்ரூட்டி. பாசோனா என்னன்னு குழந்தைங்க சொல்லி கொடுக்காமலே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பெரியவங்க அத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த கேஸோட ஹியரிங்க இப்ப ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட கிளையண்ட் மிஸ்டர் தேவா, அவர் ரொம்பவும் நல்லவர், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர். அவர் மேல இந்த பழிய வேணும்னு தான் போட்டிருக்காங்க யுவர் ஆனர். இந்த விஷயத்தை நான் இங்க நிரூபிக்கிறதுக்கு நான் சில சாட்சியங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறேன் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். என்னோட முதல் சாட்சி மிஸ்ஸஸ் சித்ரா தேவி. மிஸ்ஸஸ் சித்ரா தேவி, வாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. மிஸ்ஸஸ் சித்ரா தேவி, சொல்லுங்க, உங்களுக்கு மிஸ்டர் தேவாவை தெரியுமா? எனக்கு தெரியும் சார், எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தன்னுடைய கடவுளை யாராவது மறப்பாங்களா சார்? ஜட்ஜ் சார், அன்னைக்கு மட்டும் இவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேனானே எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் ஆபீஸ்க்கு போக பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பஸ்ஸுக்காக நான் அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அங்க திடீர்னு சில ரவுடிங்க வந்துட்டாங்க, என்கிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. யுவர் ஆனர், அதுக்கப்புறமா அவங்க என் கையை பிடிச்சு இழுத்தாங்க. என்னை இழுத்துட்டு போய் அவங்களுடைய காருக்குள்ள தள்ளி விடணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்ப நான் சத்தம் போட்டேன், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துனேன். ஆனா அந்த ரவுடிங்களை பார்த்ததும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரல. அப்பதான் அங்க ஒரு கார் வந்து நின்னுச்சு. என்னை காப்பாத்துறதுக்கு அவரு கார்ல இருந்து இறங்கினாரு. அந்த ரவுடிங்களை அடிச்சு அங்க இருந்து துரத்திட்டாரு. எனக்கு எதுவும் ஆகாம என்னை காப்பாத்துனது இவர் தான் யுவர் ஆனர். இந்த கேஸ பத்தி நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சதும் என்னால தாங்கிக்க முடியல. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனேன். இந்த மனுஷன் கலங்கப்படுறத என்னால பார்க்க முடியல. இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பண்றதால என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், இவர மாதிரி ஒரு மனுஷன்
கண்டிப்பா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டார் யுவராணு. I'm damn sure. Thank you very much, Mrs. Chitra Devi. நீங்க போய் உட்காரலாம். Okay, sir. Your Honor, என்னோட இரண்டாவது சாட்சி Mrs. Kalpana. Mrs. Kalpana, வாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சொல்லுங்க மிஸ்ஸஸ் கல்பனா. இவர் ரொம்பவே நேர்மையான பர்சன் யுவர் ஆனர். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட குழந்தைய கிட்னாபர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இவருடைய உதவியை நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். தேங்க்யூ. நீங்க போய் உட்காரலாம். தேங்க்யூ. யுவர் ஆனர், என்னோட மூணாவது சாட்சி மிஸ்ஸஸ் ரீது. மிஸ்ஸஸ் ரீதுவை நான் சாட்சி சொல்ல அழைக்கிறேன். மிஸ்ஸஸ் ரீது, வாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சொல்லுங்க மிஸ்ஸஸ் ரீது, உங்களுக்கு தேவாவை பத்தி என்ன தெரியும்? சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. யுவர் ஆனர், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நீங்க போலாம். யுவர் ஆனர், என்னோட மூணு சாட்சிகளையும் இந்த கோர்ட் கேட்டுடுச்சு. இந்த மூணு பேரும் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட வாழ்க்கையில் என்னோட கிளைண்ட் தேவா இவங்களுக்கு ரொம்பவும் உதவி செஞ்சிருக்கார். யுவர் ஆனர், மிஸ்டர் தேவா ஒரு நல்ல மனிதர். பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணை ரவுடிங்க கிட்ட இருந்து அவர் காப்பாத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து 2 வயசு குழந்தைய காப்பாற்றி அதோட அம்மாட்ட சேர்த்திருக்காரு. இன்னும் இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில், அந்த பார்ட்டியில எத்தனையோ பொண்ணுங்க வந்திருந்தாலும் தப்பான எண்ணத்துல அந்த பொண்ணுங்க மேல அவர் கை வச்சதே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் யுவர் ஆனர் எப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சிருப்பாரு? மிஸ் பிரியா இந்த கேஸ கொடுத்ததே ரொம்ப பெரிய பாவம் யுவர் ஆனர், ரொம்ப பெரிய பாவம். இது ஒரு பொய்யான கேஸ்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சதும், இன்னும் என்னுடைய கிளைண்ட் நிரபராஜின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதும், நான் மிஸ் பிரியாவையும் அதுக்கப்புறம் இன்னொரு ஐ விட்னஸ் சாட்சியான நித்யாவையும் இந்த கோர்ட்ல நிக்க வைப்பேன். பொய்யான கேஸ் போட்டதுக்கு அவங்க மேல நான் வழக்கு தொடர்வேன். ஏன்னா ஃபியூச்சர்ல யாரும் எந்த நல்ல மனுஷங்க மேலையும் இப்படி ஒரு கேஸ போடவே கூடாது. இப்படி ஒரு கேஸ் போடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை எல்லாரும் யோசிக்கணும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரொம்ப நல்லா பேசுனீங்க லாயர். இம்ப்ரெசிவ். உங்க கிளையண்ட காப்பாத்த நீங்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க. ஆனா என்ன யூஸ்? உங்க பொய்யான ஆதாரங்கள் என் ஸ்ட்ராங் ஆதாரங்களை ஒண்ணு செய்ய முடியாது. யுவர் ஆனர், நான் இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி சில ஆதாரங்களை காட்ட ஆசைப்படுறேன். இதை நீங்க பாத்தீங்கன்னா எது உண்மைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை நாங்க அமெரிக்கன் போலீஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆதாரத்தை ஒரு தடவை ஜட் சார் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அமெரிக்கால இவர் இருக்கும் போது கூட இந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு. அதோட இந்த குற்றத்துக்காக போலீஸ் இவரை 2 தடவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இத உண்மையான தெரிஞ்சுக்க நீங்க US போலீஸ் கிட்டயும் ஒரு தடவை பேசி பார்க்கலாம் யுவர் ஆனர். அதுவும் இல்லாம இவர் குற்றவாளி நிரூபிக்க எங்களுக்கு எங்களோட ஐ விட்னஸ் ஆன நித்யாவே போதும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் அவங்க ICU தான் இருக்காங்க. யுவர் ஆனர், இதுதான் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இதையும் நீங்க ஒரு தடவை பார்க்கணும். எங்க ஐ விட்னஸ் சாட்சி சொல்ற நிலைமையில இப்ப இல்ல. அதனால அவங்க சரியாகிற வரைக்கும்
இந்த கேஸோட டேட்டா கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். ஓகே மிஸ்ஸ் செல்வி, உங்களுடைய ப்ராப்ளம் ஜெனூனா இருக்கிறதுனால இந்த கோர்ட் உங்களுக்கு இன்னொரு தேதியை கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க உங்களுடைய ஐ விட்னஸ்க்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அப்புறம் வந்து உங்க ஐ விட்னஸ் எப்ப கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியுங்கிறத நீங்க கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டேட் கொடுக்கப்படும். Thank you, Your Honor. ஜட்ஜ் சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து நின்னு சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. Your Honor, நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். Now tell me, Priya, நீ எதுக்காக இப்படி செஞ்ச? என்ன சொல்லிட்டு இருக்க பிரியா, உனக்கு என்ன ஆச்சு? ஆர்டர் ஆர்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா கோர்ட் இந்த மாதிரி அவமரியாதையை ஏத்துக்காது. அதனால நீங்க இப்ப கொஞ்சம் உட்கார்றீங்களா? நீங்க இப்ப சொன்னதுக்கான விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் சொல்றீங்களா? விளைவா? என்ன விளைவு? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மரியாதையான மனிதர் மேல இப்படி ஒரு கேஸ போட்டு அவரை கஷ்டப்படுத்தினா கோர்ட் சும்மா இருக்குமா? உங்களுடைய இந்த தப்புக்காக கோர்ட் உங்களுக்கும் தண்டனையை கொடுக்கலாம். இத பத்தி நீங்க யோசிச்சீங்களா? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் யுவர் ஆனர். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்னோட அம்மாக்கு என்ன தவிர வேற யாரும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் இல்லனா அவங்களால உயிரோட இருக்க முடியாது. மே சே சம்திங் யுவர் ஆனர். நீங்க என்ன சொல்லணுமோ விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஐ ஆல்வேஸ் நியூ திஸ் ஆனா. இதெல்லாம் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க பிசினஸ்ல எதிரியா இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் பேசிக்கலி பிரியா ஒரு நல்ல பொண்ணு. இன்னைக்கு இவளோட தப்பை இவ உணர்ந்திருக்கா. அதனால தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். ரைட் பிரியா? இவ ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவ இவரான. இவனோட அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னால இவ கஷ்டப்படக்கூடாது. கிட்டத்தட்ட 5 வருஷமா எங்க கம்பெனியில இவ ஒர்க் பண்ணிருக்கா. அண்ட் இவளோட வேலையில ரொம்ப பொறுப்பாகவும் இருந்திருக்கா. ஸோ அதனால இவளுக்கு எதிராக எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க வேண்டான்னு நான் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இவளுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு கேஸையும் கொடுக்க நான் விரும்பல யுவர் ஆனர். இன்ஃபேக்ட் நான் இவங்கள எங்க கம்பெனில இருந்து வேலையை விட்டும் தூக்க மாட்டேன். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே யுவர் ஆனர். இந்த கோர்ட் மிஸ் பிரியா இந்த கேஸை திரும்ப வாங்கிட்டதுனால மிஸ்டர் தேவா எந்த தப்பும் பண்ணலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால இந்த கேஸ் இங்கேயே முடியுது. மிஸ்டர் தேவா இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்படுறாரு. The case is dismissed and the court is adjourned now. தேவா, நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ எதுக்கு அந்த பொண்ணை மன்னிச்சு விட்ட? நம்ம ஃபேமிலி, நீ எல்லாருமே அவளால தான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். ஆனா நீ அவள ஜாப்ல இருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆமாக்கா, எடுக்க மாட்டேன். என்ன, நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்க்கா.
ஒருவேளை நான் இவ்வளவு இப்ப ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் நமக்கு எதிராக யார் சொல்லி இவ இப்படி எல்லாம் செஞ்சான்றது நமக்கு என்னைக்கும் தெரியாமலே போயிடும். Now tell me பிரியா, நீ எதுக்காக இப்படி பண்ண? நம்ம இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம். ஏன் பிரியா, நீ எதுக்காக இப்படி செஞ்ச? என்னால வேற என்ன செய்ய முடியும்? அந்த மிருக தலை என்னோட அம்மாவையே நான் இழந்திருப்பேன். வாட்? ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. மத்தவங்க சொல்றத கேட்டு ஒரு பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி இப்படி தன்னோட மரியாதையை இழப்பாளா என்ன? அவனோட கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? இப்ப பிரியா அவளோட கேஸ வாபஸ் வாங்கிட்டா. என்ன? ஐ மீன் பட் வை? ஏன்னா அவ தன்னோட அம்மாவை இழக்க கூடாதுன்னு நினைச்சா, அதனாலதான் அவ கேஸ் அவ வாபஸ் வாங்கிட்டா.